தலைவி. இந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது இதில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்கன்னு தான் சொல்லி நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். கங்கனா ரன்அவுட் சொல்லி பேர் பார்த்தவொடனே ஃபுல் டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா நம்ம ஊர்லேயே நல்ல நல்ல ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, ஜெயலலிதா அம்மாவோட ரோல் வந்து சூப்பராக பண்ணுவாங்களே, அவங்கள விட்டுட்டு எதுக்கு ஹிந்தியில் போய் நீங்கள் ஒரு ஹீரோயினை தேடுறீங்கன்னு சொல்லி எனக்கு கேட்க தோணுச்சு. ஆனால் இந்த படம் இப்போது பார்த்ததுக்கப்புறம் அவங்க அந்த ரோலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி கேட்டால் 200% ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு குழந்தை அவங்கள அம்மான்னு கூப்பிடும்போது உண்மையிலேயே என் கண்ணிலேருந்து ஒரு சொத்து கண்ணீர் வந்து வந்துச்சு. அப்படி இருந்துச்சு அந்த சீன் பார்க்குறதுக்கு, அன்பிலியபலி ஆசமாக இருந்தது. ஒரு ஹிந்தி ஆக்ட்ரஸ் அவங்க, தமிழ் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அப்படி இருந்தோ அந்த எமோஷனை வந்து அந்த இடத்துல கொண்டு வரது வந்து பக்கா. ப்ளஸ் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பை ஜி வி பிரகாஷ், அந்த ஆள் மனுஷனே இல்லை. ஒரு மியூசிக் டைரக்டராக மட்டும் அவர் இருந்திருந்தா கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னும் ஒரு 5 வருஷத்தில் ஒரு ஆஸ்கார் வின் பண்ணால் கூட ஆச்சரியப்படுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஒரு டேலண்டட் பர்சன், 22 வயசில் 1000 ஒரு மாதிரி ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஹீஸ் வேற லெவல். இந்த படத்தோட மெயின் ஹீரோ நான் அரவிந்த் சாமியை சொல்ல மாட்டேன், கங்கனா ரனாவத்தை சொல்ல மாட்டேன், இந்த மெயின் ஹீரோ இஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஜி வி பிரகாஷ். அந்தளவுக்கு படத்தோட மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நம்ம படத்தை பற்றி பார்ப்போம். படத்தோட மெயின் கான்செப்ட் ஜெயலலிதா அம்மாவை பற்றி, அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து ஆல்ரெடி 2-3 படம் வந்து வந்திருக்கு, ஒரு வெப்சீரீஸாக கூட வந்திருக்கு, 20 படத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஒரு மனுஷியோட கதையை எப்படி வேறு வேறு விதமாக அவங்க சினிமாவில் காட்டுறாங்க, இதை பார்க்கும்போது எது நம்பலாம் எது நம்பக்கூடாதுன்னு தெரியல. அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி, உண்மையான லைஃப் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியல, இது எத்தனை சதவீதம் உண்மை கூட எனக்கு தெரியல. ஒரு படமாக பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் கழித்து ஒரு தியேட்டரில் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் எனக்கு இருக்குது, ஒரு மோட்டிவேஷ்னலான படம். மெயினாக பொண்ணுங்க இந்த படத்தை வந்து தயவு செஞ்சு பார்க்கணும். 1970s எதுவுமே தெரியாதப்போ ரொம்ப சுட்டியாக இருந்த ஒரு பொண்ணு சினிமாவில் சாதிச்சாங்க, நம்பர் 1 வந்தாங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டையே ஆழ்ந்தாங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஜேர்னி அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ அவங்க வந்தாங்க, ஏன் உங்களால் முடியாது, உங்களாலும் சாதிக்க முடியும் தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி படம்னா ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன். இல்லை குறை சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே தெரில கைஸ். எம்ஜிஆர் சூப்பராக பண்ணியிருக்காரு தெரியுமா, வேறு லெவல். 90s 80s எம்ஜிஆர் எப்படி பார்த்தனோ அதே வயசோடு இப்போது வந்து பண்ணியிருக்காரு. ஓ சாரி கைஸ், ஆக்சுவலி அவர் அரவிந்த் சாமியா, எனக்கு வித்தியாசமே தெரியல அவர் எம்ஜிஆராக அரவிந்த் சாமியான்னு சொல்லி, அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கங்கனா ரனாவத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் சொல்கிறேன், ஒரு டப்பிங் படத்தை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு பை ஃப்ராங்க், அது உண்மை தான். பட் அதுக்கப்புறம் போக 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 அந்த எமோஷன் அந்த கிராஃபை வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்கள கங்கனா ரனாவை தான் பார்க்கல, அம்மாவை தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு அந்த ரோலை ரொம்ப பர்ஃபெக்ட்லி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் நல்லா பண்ணியிருக்காங்களாம் கேட்டால் கிடையாது. படத்தில் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் அவங்கவுங்க ரோல் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சியில் ஒருத்தர் இருப்பார், அவர் பார்க்கும்போது எனக்கு வெறுப்பு வரும், சாரி அவர் பேர் எனக்கு தெரியல, ஆனால் அவர் பார்க்கும்போது செம்ம வெறுப்பாகும் எனக்கு, அவர் ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் நாசர் சார், பழையாள்னா பழையாள் தான் யா, ஒரு ரோலை அவருக்கு கொடுத்துட்டோன்னா அந்த ரோலை எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தில் நாசர் சாரை பார்க்கும்போது நாசர் தெரியல, கலைஞர் சாரே வந்து நடித்த மாதிரி இருக்கா, அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனாக அந்த ரோல் பண்ணியிருக்காரு. அவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும், அப்பீரியன்ஸாக இருக்கட்டும், பின்னாடினு பார்க்கும்போது என்ன கலைஞர் வந்து நடிச்சிருக்காரு, ஏதாவது ஃபுட்டேஜ் வந்து மாற்றி போட்டிங்களான்னு சொல்லி எனக்கு ஒரு விஷுவல் கன்ஃபியூஷன் வந்து கொண்டு வருது அந்த இடத்துல. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம சமுத்திரகணி சார், ஆர்எம் வீரப்பன் கேரக்டர் பண்ணியிருப்பார். அவரை ஒரு நிமிஷம் பார்க்கும்போது, ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அவர் தூக்கி போட்டு வெளுக்கணும்னு தோணும், ஆனால் அது கேரக்டர் மூவாக அந்த கேரக்டர் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்போது சே என்ன மனுஷன்டா, இந்த மாதிரி ஃப்ரெண்டு நம்ம கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லி நமக்கு நினைக்க தோணுது. உண்மையிலே அந்த கேரக்டரை ரொம்ப சூப்பராக அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன், பிடிச்ச கேரக்டர் எல்லாமே சொல்லலாம். ராதா ரவி சார் அவர் ரோல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா ரோல் எம்ஆர் ராதா சார், அந்த ரோல் வந்து வேற யார் பண்ணாலும் இவ்வளோ இம்பேக்ட் கொடுத்துருக்குமான்னு தெரில, ஆனால் இவர் பண்ணதுனால ஒரு ரொம்ப பெரிய இம்பேக்ட் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு இருக்குது. அந்த ஸ்டோரியை பற்றி நிறைய நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், நிறைய அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிருக்கனால எனக்கு அந்த சீன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு ராதா ரவி சார் எப்படி இந்த ரோலுக்கு ஒத்துக்கிட்டார்னு உண்மையிலே எனக்கு தெரியல, ஏன்னா இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தப்பான நினைப்பாங்க. அந்த டைமில் எம்ஆர் ராதா மேலாம் குலகாண்டில் நிறைய பேர் சுற்றி நின்றாங்க, எம்ஜிஆரை சுட்டுறாரு சுட்டுதான் சொல்லுவாங்க. ஆனால் குறை என்னன்னா அந்த சீன் வந்து ரொம்பவே ஷார்ட்டாக வருது. அந்த சீனை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி என்ன நடந்ததுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் காட்டியிருந்தாங்கன்னா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் தான் என்னோடய ஃபீல். அந்த சீன் வந்து பட்டுன்னு முடிஞ்சிச்சு. பட் இது எம்ஜிஆர் சார் படம் கிடையாது, நம்ம அம்மா படம், அவங்களோட பயோகிராஃபி. ஸோ இவ்வளோ இருந்தது நல்லா தான் இருக்குது, பட் எனக்கு கொஞ்சம் ஆசை கைசாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க ஆசை. ஸோ அதனால தான் அந்த சீன் இன்னும் எலாபரேட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது.
ஏஎல் விஜய் சார் இந்த படத்தோட டைரக்டர். ஒரு வேரியேஷன் வந்து அவர் ரொம்ப அழகாக காட்டுறாரு. என்னதான் அவரை பற்றி குற்றச்சாட்டு இருந்தாலும், அய்யன் சாமி எடுத்து அவர் வந்து தெய்வ திருமகளை எடுத்துட்டாரு, தாண்டவம் எடுத்து அவர் இதில் பண்ணிட்டு அப்படி எடுத்துட்டாரு, இதில் எடுத்துட்டாரு சொல்லி அவர் மேலே இருந்தாலும், இஸ் எ கிரேட் டைரக்டர் கைஸ். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹம்பிள் ஹியூமன் பீயிங். ஒரு வாட்டி எங்கேயோ ஒரு இடத்துல நான் பார்த்தேன், ரொம்பவே ஹம்பிளாக பேசினார், ரொம்பவே ஹம்பிளாக நடந்துக்கிட்டாரு. ஒரு ப்ரொடியூசரோட பையன், ரொம்ப பெரிய ஆள் அவர். கொஞ்சம் கூட ஷோ ஆஃப் காட்டாமல் ரொம்பவே டவுன் டு எர்த்தாக பிஹேவ் பண்ணார். அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போத்துலேருந்து அவர் எல்லா படத்தையும் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபேன் பாய் கூட சொல்லலாம், என்னென்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, நோ பிரச்சனை. திஸ் மூவிஸ் ஃபார் ஆல் கைஸ். ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு அமேசிங்கான ஒரு படம். இந்த படத்தில் எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ பொய் இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாது கைஸ். ஒரு படம் பார்த்தேன்னா நான் படமாக பார்க்குறேன். பார்க்கும்போது எனக்கு படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அந்த ரெண்டு விஷயம் தான் எனக்கு. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த படத்தோட ட்ராவலாக இருக்கட்டும், படம் பார்க்கும்போது என்னென்னே நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த ஃபீல் வரும். ஸோ அந்த ஃபீலை மிஸ் பண்ணிடாதீங்க. கோவிட் டைம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா சேஃபாக மாஸ்க் போட்டு ஒன்றுக்கு ரெண்டு போட்டுட்டு போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், இவ்வளோ நேரம் பார்த்து ரொம்பவே நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் சேர்த்து பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வரப்போ சூப்பரான நிறைய வீடியோஸ்க்கான அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்கள் முகமது ராஜா. சி யூ, டேக் கேர், பை. சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, வீட்டில் இருங்க, அண்ட் உடம்பு பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப டயராக இருக்கேன் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா 1:30 PM நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். காலையிலேருந்து 2-3 வீடியோ போயிடுச்சு, பயங்கர டயர். என் ஃபேஸில் டல் தெரியலாம், இந்த ரிவ்யூவில் உங்களுக்கு கொஞ்சம் டல் தெரியலையா, ஐ நோ டட். பட் வேலை இருக்குது, போடணும். வேலை வந்தால் ஒரேடியாக இந்த மாதிரி வேலை வந்துருச்சு. வேலை வர்றதுனா சும்மா வெட்டியாக இருக்கேன். எல்லாம் என் தலையெழுத்து எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.